வரைஞ்சதை மெயில் பண்ணுறான். அதுக்கு ஐயா பார்த்து என்ன பண்ணாருன்னு தெரியுமா? ஆர்டிஃபிஷியல் இருக்கவங்க ஒருத்தவங்க வந்து ஃபுல்லாக வந்து அந்த பில்டிங் மேலே வந்து கிளாஸ் ஷோ உடச்சி வந்து வைக்கலாம், யாரும் உள்ளே வர முடியாது அப்படின்றாங்க. அதுக்கு ஐயா அந்த கிளாஸ் பீஸை வைக்கவே விட மாட்டேன்னு சொல்கிறாரு. ஏன்னு தெரியுமா? ஐயா பிரசிடெண்ட் ஆன உடனே கேபில் ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணுறாரு. அந்த ஈவெண்ட்டில் வந்து பிரசிடெண்ட் கெஸ்ட்டாக கூப்பிடணும்னு நினச்சி ஒரு ரெண்டு பேரை கூட போகிறாரு. யாரை கூப்பிட்டாருன்னு தெரியுமா? காமிக்கேஷன் செரிமனிக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு ஐயா போகிறாரு. போயிட்டு அவங்க அஞ்சு சேர் போட்டிருக்கு. ஐயா வந்து நடுவில் உட்கார சொல்கிறாங்க. ஐயா நான் உட்காரவே முடியாது, இந்த சேரில் நான் உட்காரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பண்ணுறாரு. ஏன்னு தெரியுமா? வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஹரிஷ். இன்னைக்கு சின்ன கவிதை இருந்தாங்க. நம் பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், நம் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும். இப்படிக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் யாரை பற்றி பேச போகிறேன்னு. ஆமாங்க, நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பற்றி தான். அதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. எனக்கு இன்னும் கூட நம்ப இருக்குங்க, நான் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து படிப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ எங்கள் ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டு வந்தார். அவர் பசங்கிட்ட பேசுகிற விதமே வேறு மாதிரி இருந்தேன். அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக அந்த மாதிரி பேசுவார். அப்போ எனக்கு அவர் ரொம்ப பிடிக்க இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த அப்புறமா எனக்கு அவர் மேலே இந்த பிடிக்கிறதை தாண்டி அவரை நான் வந்து அட்மையர் பண்ண ஆரம்பித்தேன். அதான் நான் அட்மையர் பண்ணிட்டோம். நீங்கள் எப்போ அவரை அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிங்க அந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஓரத்தில் ஓரத்தில் நீங்கள் கீழே போகிறது ஓரத்தில் இருக்க பண்ணுங்க, வீடியோ ஓரத்தில் தெரியும். அதை கிளிக் பண்ணிட்டு பெல்லை தட்டி விட்டு அப்புறம் கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சது வச்சுக்கோங்க, நான் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரு லைக் போடுங்க. இன்னும் ரொம்ப பிடிச்சது எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனாக நல்லாயிருக்கு மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நானும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். சரி வாங்க, இப்போ நம்ம முக்கியமான விஷயம் அதாவது ஐயாவை பற்றி தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன பையன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் வந்து அப்துல் கலாம் ஐயாவோட புக்கை படிச்சுட்டு அந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர்ன்ற புக்கை படிச்சுட்டு அவன் வந்து அவர் ரொம்ப பிடிக்க ஆரம்பித்து அவர் ஒரு ஸ்கெட்ச் பண்ணுறான். அந்த ஸ்கெட்ச் பண்ணதை வந்து அவன் ஃபேமிலியிட காட்டுறான். அவங்க அப்பா அம்மா எல்லாரும் பார்த்துட்டு டே இது நல்லா இருக்குடா, இது வந்து ஐயாவுக்கு அனுப்பு, மெயில் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பையன் வந்து ஐயோ ஐயோ நான் அனுப்ப மாட்டேன், எனக்கு நான் அனுப்ப மாட்டேன்னு ரொம்ப இது பண்ணுறான், ஹெசிடேட் பண்ணுறான். அதுக்கப்புறமா அவன்ட்டு அவன் என்ன நினைக்கிறான்னு தெரியல அந்த வரைஞ்சதை மெயில் பண்ணுறான். அதுக்கு ஐயா பார்த்து என்ன பண்ணாருன்னு தெரியுமா? ஆ சொல்கிறேன் கேளுங்க. அவர் அதை பார்த்துட்டு அந்த மெயில் வந்த ரெண்டாவது நாளில் அந்த பையனுக்கு ஒரு போஸ்ட் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு போட்டு அந்த பையன் பேர் போட்டு இந்த மாதிரி ஒரு க்ரீட்டிங் அனுப்புகிறார் அந்த பையனுக்கு லெட்டர் மூலமா. அது எப்போ? அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கிறப்போ. அவருக்கு இது பண்ணணும்னு ஒரு அவசியமே கிடையாது. அந்த பையனுக்கு மெயில் வந்துருந்தது, அவருக்கு மெயில் வந்துருந்ததுன்னா அந்த மெயிலை பார்த்துட்டு அதுலேயே அவர் ரிப்ளை பண்ணியிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். அதை வேற ஈவன் அதை ரிப்ளை கூட பண்ணாமல் போயிருக்கலாம். ஆனால் அதை எடுத்து அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணி அதை லெட்டர் அனுப்பி எனக்கு தெரிலங்க, இப்போலாம் யார் அந்த மாதிரி பண்ணுறான்னு தெரிலங்க. அப்துல் கலாம் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது ஒரு டிஆர்டிஓ ஆர்கனைசேஷன், அதாவது வந்து டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷனில் உட்காந்து வந்து ஒரு ப்ராஜெக்ட் அந்த பில்டிங் கட்டுறாங்க. அந்த பில்டிங் கட்டுற ப்ராஜெக்டில் வந்து இந்த பில்டிங் வந்து செக்யூர்டாக இருக்கணும், அந்த பில்டிங் ஃபுல்லாக செக்யூர்டாக இருக்கணும், யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு செக்யூரிட்டி போடணும், அது எப்படி போடலான்னு சொல்லி எல்லாத்தையும் ஐடியா கேட்டிருக்காங்க.
எல்லாம் ஐடியா கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ஆர்கனைசேஷன் இருக்கவங்க ஒருத்தவங்க வந்து ஃபுல்லாக வந்து இந்த பில்டிங் மேலே வந்து கிளாஸ் உடச்சி வந்து வைக்கலாம், யாரும் உள்ளே வர முடியாது அப்படின்றாங்க. அதுக்கு ஐயா அந்த கிளாஸ் டீச்சர் வைக்கவே விட மாட்டேன்னு சொல்கிறாரு. ஏன்னு தெரியுமா சொல்கிறேன் கேளுங்க. அந்த கிளாஸ் பீஸில் ஏதாவது காக்கா குருவி ஏதாவது வந்து அந்த சின்ன மாதிரி இந்த சின்ன சின்ன பறவைங்க வந்து உட்காரும் போது அது கால் குத்தும், வேணாம் இதை நான் வைக்கவே விட மாட்டேன், இது வந்து ரொம்ப இது தப்பு இது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி அதை வைக்கவே உள்ள கடைசியாக இருக்கும். வேற சார் நீங்கள் ஐயா பிரசிடெண்ட் ஆன ஒன்று கேரளாவில் ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணுறாரு. அந்த ஈவெண்ட்டில் வந்து பிரசிடெண்ட் கெஸ்ட்டாக கூப்பிடணும்னு நினச்சி ஒரு ரெண்டு பேரை கூட போகிறாரு. யாரை கூப்பிட்டாருன்னு தெரியுமா நான் சொல்கிறேன். இதை சொன்ன அப்புறம் அப்படியே உங்கள் உடம்பெல்லாம் புல் அரிச்சிரும். சே இது ரெண்டு இருந்ததுன்னா இன்னும் நம்ம ஊர் நம்ம நாடே வேறு லெவலாக ஆகிட்ருக்கோம் அப்படின்னு நினைப்பீங்க. அதாவது சயின்டிஸ்டாக இருந்திருக்கப்போ இங்கே கேரளாவில் ட்ரிவாண்டம்லாம் நிறைய இங்கே தான் ஃபுல்லாக சுற்றி இருந்திருக்காரு போல். அதாவது இங்கே சப்பல் தைக்கிறவங்க இந்த ஹோட்டலில் அந்த மாதிரி இடத்துல தான் நிறைய போயிட்டே இருந்திருக்காரு போல். அப்போ ஃப்ரெண்டானவங்க கிட்ட பேசி பழகிட்டு இருந்தப்போ அதுக்கப்புறம் இங்கே பிரசிடெண்ட் ஆனோடனே இங்கே கேரளாவில் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறாரு. இந்த ஃபங்க்ஷனில் கெஸ்ட்டை கூப்பிடணுன்றதுக்காக அந்த சப்பல் தைக்கிறவரையும் ஒரு சின்ன ஹோட்டல் வச்சுருந்தவரையும் ஒரு அவருக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்றாரு. சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அந்த மதிப்பு இருக்கு பேரு உங்ககிட்ட பெரிய தமிழ். ஐஐடி வாரணாசியில் வந்து அப்துல் கலாமை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. அவரும் வந்து போகிறாரு. அதாவது எதுக்குன்னா அந்த கான்வெகேஷன் செரிமனிக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருந்தாங்க. அதுக்கு ஐயா போகிறாரு. போயிட்டு அவங்க அஞ்சு சேர் போட்டிருக்கு. ஐயா வந்து நடுவில் உட்கார சொன்னாங்க. ஐயா நான் உட்காரவே முடியாது, இந்த சேரில் நான் உட்காரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பண்ணுறாரு. ஏன்னு தெரியுமா அஞ்சு சேர் போட்டதில் நடு சேர் மட்டும் பெருசாக போட்டிருந்தாங்களாம்மா. இவர் உட்காரணும், இவர் சீஃப் கெஸ்ட்டு பெரிய ஆள் அப்படின்ட்டு. எனக்கு இந்த பெரிய சேர் வேணாம், எனக்கு உன்ன மாதிரி உங்களை மாதிரி சேர் கொடுங்க, எனக்கு இந்த சேரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அப்புறம் எடுத்துகிட்டு வந்து ஒரு அவருக்கான சேரை போட்டு அதுக்கப்புறமா உட்கார வச்சுருக்காங்க. சமல இந்த மாதிரிலாம் இப்போலாம் எங்கே இருக்காங்க தேட வேண்டியதாக இருக்குது. 2013 இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் டெவலப்மெண்ட் கான்ஃபரன்ஸ் ஒன்று கலிஃபோர்னியாவில் நடந்திருக்கு. அதில் நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து கலந்துருக்காரு. அப்போது இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்தியன் பசங்க வந்து அப்துல் கலாம் ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தேடி இருந்திருக்காங்க. அங்கே கேட்டப்போ அவர் வந்து டைனிங் ஹாலில் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு இருக்காங்க. சரி சொல்லி நேராக டைனிங் ஹாலில் போயிட்டுருக்காங்க. சாப்பிட்டு வந்திருக்காரு அப்துல் கலாம் வந்து நம்ம இந்தியன் ஸ்பேஸை பார்த்தோன்னே என்ன பண்ணா தெரியுமா, நேராக போய் அவர் தட்டில் இருக்க கீரை எடுத்துகிட்டு அந்த பையனுக்கு ஊட்டியிருக்காரு. நம்ம தட்டில் இருக்க சோறை எடுத்துகிட்டு போய் மற்றவங்க ஊட்டுறது வந்து நம்ம அம்மா அப்பா தான் செய்வாங்க எனக்கு தெரியும். ஆனால் இவர் எல்லாத்துலேயும் கிளாஸாக இருக்குது.